அன்பணக்கம் அனைவருக்கும். இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, உயிர் சக்தி இழப்பால் ஏன் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்கின்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள், உங்கள் உடம்புல வந்து உயிர் சக்தி அப்படின்றது இருக்கிற வரையும் நீங்கள் வந்து லைஃப்பில் நிம்மதியாக இருக்க முடியும், கஷ்டங்கள் இருக்காது. ஆனால் உயிர் சக்தி வந்து உடம்பு விட்டு வெளியே போகும்போது என்னாகும், லைஃப்பில் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, லைஃப்பில் வந்து கஷ்டங்களை சந்திக்கிறீங்க. இது வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், எண்ணம் போல் வாழ்க்கை. கரெக்டுங்களா? எண்ணம் போல் வாழ்க்கை என்றிருந்தால் என்னாகுது, உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும்போது வாழ்க்கை என்றது நிம்மதியாக இருக்குது. ஆனால் உங்கள் எண்ணங்கள் எதிர்மறையாகும் போது வாழ்க்கைன்றது வந்து என்னாகுது பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸ் ஆகுது, வாழ்க்கை வந்து பிரச்சனைக்குள்ளாகுது. நீங்கள் உயிர் சக்தியை சேமித்து வைக்க எண்ணங்கள் நேர்மறையாக அமையுது. ஆனால் உயிர் சக்தியை வீணாக்கிட்டே இருக்கும்போது எண்ணங்கள் எதிர்மறையாக அமையுது. அப்போ எண்ணங்கள் எதிர்மறையாக அமையும் போது உங்களுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொலாப்ஸ் ஆகுது, அதுவும் வந்துட்டு எதிர்மறையாக அமையுது. அப்போ நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எண்ணம் போல் வாழ்க்கைன்றதுனால வந்து உங்களுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும்போது என்னாவது, லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகுது, லைஃப் வந்து நிம்மதியாக போகுது. ஆனால் உங்கள் எண்ணங்கள் எதிர்மறையாகும் போது உங்கள் லைஃப்ன்றது கொலாப்ஸ் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, உங்களுக்கு உயிர் சக்தி உடம்பில் தங்காத போது, உயிர் சக்தி வந்துட்டு உடம்பு விட்டு வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு என்னாவது, அளவுக்கு அதிகமான நெகட்டிவ் வைப்ரேஷன்ன்றது உடம்பு விட்டு வெளியேறிட்டே இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த அளவுக்கு அதிகமான நெகட்டிவ் வைப்ரேஷன் உடம்பு விட்டு வெளியே போயிட்டே இருக்கும்போது என்னாவது, உங்களால் வந்துட்டு வேறு எங்கே போனாலும் வந்துட்டு சர்வே பண்ண முடியாமல் போயிடுது, நிம்மதி எல்லாம் போயிடும். ஏன்னா இப்போது 2% இருக்காங்க, ஒருத்தர் வந்து உயிர் சக்தியை வீணாக்கிறாங்க, ஒருத்தர் வந்து சேமித்து வைக்கிறாங்க. இந்த சேமித்து வைக்கிற பர்சன் எங்கே வெளியில் போனாலும் அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் உயிர் சக்தியை வீணாக்கிட்டு இருக்கிற பர்சன் வந்துட்டு வெளியே போகும்போது அவங்க பக்கத்தில் இருக்கிற மக்கள் என்ன ஆவாங்க, கொஞ்சம் வந்துட்டு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆவாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உடம்புலேருந்து வெளிப்படக்கூடிய எதிர்மறையான வைப்ரேஷன் என்ன பண்ணும், மற்றவங்களையும் அஃபெக்ட் பண்ணும். அப்போது ஏன் லைஃப்பில் கஷ்டங்களை சந்திக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம், உயிர் சக்தியை வீணாக்கும் போது மனசில் வந்து நிம்மதி இருக்காது. கரெக்டுங்களா? மனசில் வந்து சந்தோஷம் இருக்காது, உடம்புல வந்துட்டு ஆரோக்கியம் இருக்காது, கையில் வந்து பணம் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்துட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஃபினான்ஷியலாகவும் சந்திச்சுட்டே இருக்கும்போது வாழ்க்கையில் நான் ஆட்டோமேட்டிக்காக கஷ்டங்கள் வரதானே செய்யும். அப்போ ரொம்ப சிம்பிள், உயிர் சக்தின்றது வந்து உடம்புக்குள்ளே இருக்கிற வரையும் என்னாவது, உங்கள் லைஃப்ன்றது வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து எப்படி நீங்கள் வந்துட்டு பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, அனுபவபூர்வமாக நீங்கள் உணரும் போது உங்களுக்கு அது தெரியும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம் நீங்கள் வந்து உயிர் சக்தியை வந்துட்டு வீணாக்கிட்டு இருந்திருப்பீங்க. நம்ம சேனல் வீடியோஸை பார்த்து, நம்ம ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி இந்த உயிர் சக்தியை வந்து சேமித்து வைக்கும்போது உங்கள் வாழ்க்கை வந்து அற்புதமாக மாறுது. உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ன்றது நீங்குது. வேலை கிடைக்கலனா வேலை கிடைக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுது. வீடு கட்டலைன்னும் போது வீடு கட்டிடுறீங்க, மேரேஜ் ஆகிறனும் போது மேரேஜ் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவான சேஞ்சஸ்ன்றது உங்களுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பை மீன்ஸ் ஆஃப் யுவர் ஃபீலிங்ஸ், பை மீன்ஸ் ஆஃப் யுவர் தாட்ஸ். உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும்போது உங்கள் உணர்வுகள்ன்றது இந்த வாழ்க்கையில் வந்துட்டு நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான விஷயங்களை வந்து உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி தரும், உங்களுக்கு வந்து ஈர்த்து கொடுக்கும். நிறைய பேர் வந்து புலம்புறீங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. நீங்கள் வேணும்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸை வந்து அட்டன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு PRABA_SCRWN ப்ரபாஸ்கிரீன் சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது ரிப்ளை வரும். அதர்வைஸ் 9080003603 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னாகும், ஒரு தீர்வு என்பது கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயங்க, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணி உங்களை வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் வந்து உங்களை வந்து நான் திருப்பி விட்டாலும் நீங்கள் அதை என்ன பண்ணி ஆகணும், ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஏன்னா வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுற வரையும் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்துட்டு கிளாஸ் முடிஞ்ச பிறகு திரும்பவும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்து நீங்கள் திரும்பவும் பழைய மாதிரி போயிட்டீங்கன்னா இங்கே லைஃப் வந்து வீணாகிறது முழுக்க முழுக்க வந்து உங்களுடையது தான், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து எக்காரணத்தை கொண்டும் உயிர் சக்தியை வந்துட்டு வீணாக்க வேண்டாம். அப்படி வீணாக்கும் போது கண்டிப்பாக வந்து லைஃப்ன்றது என்ன ஆகும், ஸ்பாயில் ஆகிடும், லைஃப்ன்றது வீணாயிடும். ஒன்ஸ் இந்த லைஃப்ன்றது வீணாயிருச்சுன்னா நீங்கள் தான் வந்து பிரச்சனைகளை வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்குது, நீங்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ வாழ்க்கையில் வந்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்காமல் இருக்கணும், பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கணும்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது, அது வந்து உயிர் சக்தியை சேமித்து வைக்கிறது தான்.
ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு இந்த வீடியோ பதிவில் கண்டிப்பாக சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.